இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கருப்பட்டி கோதுமை மாவு வச்சு செய்ய போற ஸ்வீட் அப்பம் தான். இதோட பெனிஃபிட்ஸையும் ரெசிபியையும் இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதை விட சர்க்கரை விட கருப்பட்டியில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதில் நிறைய மினரல்ஸும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸும் இருக்கிறனால எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். தேவையான பொருட்கள்: 100 கிராம் அல்லது 1 கப் கோதுமை மாவு, 75 கிராம் அல்லது 3/4 கப் கருப்பட்டி, தேவையான அளவு உப்பு, பால் 100 ml, பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ரவை 50 கிராம் அல்லது 1/2 கப், ஏலக்காய் தூள் 1 பிஞ்சு, பேக்கிங் சோடா 1 பிஞ்சு, சாஃப்ட்னஸ். ஃபஸ்ட் நம்ம கருப்பட்டியை வந்து கரைச்சிக்க போகிறோம். அதுக்கு கருப்பட்டி தேங்காய் சில் மாதிரி கிடைக்கும்ல, அதில் 1 சில்ல பாதி மட்டும் எடுத்து நான் இடித்து வச்சுருக்கேன் சீக்கிரமாக கரையணுங்கிறதுக்காக. அந்த இடித்து வச்ச கருப்பட்டியை 50 ml தண்ணி வந்து சூடு பண்ணி அதில் போட்டு இப்போ நான் கரைக்க போகிறேன். இந்த எல்லா பீஸும் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வந்து இதை கிளறி விட்டு கரைக்கணும். ஒரிஜினல் கருப்பட்டி வந்து நம்ம பச்சைத்தண்ணியில் கரைச்சோன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், அதனால தான் சுடுத்தண்ணியில் கரைக்கிறோம். இதுவுமே வந்து 10 நிமிஷம் அளவுக்கு ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இது வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி கருப்பட்டியில் நிறைய குப்பை இருக்கும், ஸோ அதையுமே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம சுடுத்தண்ணியில் முதல்ல அதை நல்லா வந்து கரைச்சிக்கிறோம். அடுத்தது இது கரைஞ்சதுக்கப்புறமா இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச 100 கிராம் அதாவது 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு ரவை அதாவது 50 கிராம் ரவை, தேவையான அளவு உப்பு, இந்த ரிஷ்க்கு தேவையான ஃபுல் உப்புமே நீங்கள் இப்போ போட்டுடணும். 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் வேணானா விட்டுடலாம். ஸோ 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள், சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேக்கிங் சோடா 1 பிஞ்சு போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். முதல்ல எப்போவுமே நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அதை வந்து நம்ம தண்ணியோ இல்லை பாகோ இல்லை எந்த ஒரு லிக்விடும் கரைச்சி மிக்ஸ் பண்ணும் போது அது நல்லா வரும். ஸோ நானும் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ட்ரையாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் பால் இல்லைனா வெறும் பால் கூட சேர்த்துக்கலாம், இல்லை எனக்கு ரெண்டுமே வேணாம்னா வெறும் தண்ணியே கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் வந்து நான் இன்றைக்கி தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச கருப்பட்டி அதாவது பனவெல்லை பாக வந்துட்டு இதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். நம்ம ஃபில்டர் பண்ணும் போது அதில் இருக்கிற அது செய்யும் போது அதில் வந்து சேர்ந்த குப்பையெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகிடும். பார்த்திங்கன்னா இதிலே வந்து குப்பை இருக்குது. இது கூட வந்து நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா தண்ணியும் வந்து ஆட் பண்ணாதீங்க. நம்ம காய்ச்சின அந்த வெசல்லே வேணால் கொஞ்சமாக 2 ஸ்பூன் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர்லேயே ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்பம் வந்து சரியாக வராது, அதனால் முடிஞ்சளவுக்கு நல்லா பார்த்து பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 15 நிமிஷம் அளவுக்கு ஊற வைக்கணும். இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு இன்னும் தான் நல்லா திக்காக இருக்குது, ஏன்னா அந்த ரவை நம்ம போட்டோம் இல்லையா, அந்த ரவை அந்த 15 நிமிஷத்தில் நல்லா ஊறி பெருசாக இருக்கும். ஸோ இப்போ இது இன்னும் திக்காகிடுச்சு. இப்போ இதில் 50 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, இட்லி மாவு கரைக்கிறத விடவே கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக வந்து கரைச்சிக்கோங்க. அடுத்தது இதை வந்து நம்ம இப்போ சுட்டு எடுக்க போகிறோம். அப்பம் செய்கிறதுக்கு நம்ம ஒன்று ஒன்றாக தான் செய்வோம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க, மீடியம் ஹீட்டில் வந்து சூடு பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம செஞ்சு வச்ச அப்பம் மாவை வந்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் ஒரு மீடியம் சைஸில் வந்து போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு நிமிஷம் கழித்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இதை வந்து திருப்பி விட்டுட்டு அப்புறம் தொடர்ந்து 3 நிமிஷத்துக்கு திருப்பி விட்டு இந்த அப்பம் வந்து நம்ம சுட்டு எடுக்கணும்.
இது கொஞ்சம் எண்ணெயாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து இதை அதிரசம் செய்கிற மாதிரி இந்த அப்பத்தை எடுத்துட்டு அதை வந்து ஒரு கப்பு வச்சு இல்லை ரெண்டு கப்புக்கு நடுவில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தில் வந்து இது நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இதுதான் அந்த கருப்பட்டியோட கலர். ஸோ இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இதில் நம்ம மைதாவே சேர்க்க, கடையில் கிடைக்கிற பத்தில் மைதா சேர்ப்பாங்க, இல்லை மைதாவே நம்ம சேர்க்காம ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். சாஃப்டான அப்பம் இப்போது தயாராகிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரு நல்ல சாஃப்டாக தான் இருக்கும். இது கோதுமை யூஸ் பண்ணனால ஹார்டெல்லாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹெல்த்தி ரெசிபியை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.